ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை என்ன கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 3 கத்திரிக்காய் வந்து குட்டி கத்திரிக்காய். இது என்னோடய குட்டி கார்டனில் கிடச்சது. பெரிய கத்திரிக்காய் என்னோடய ஃப்ரெண்டோட கார்டன்லேருந்து கிடச்சிது. இதுக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம். நான் எனக்கு இன்றைக்கி 2 சைஸில், பெரிய சைஸும் சின்ன சைஸும் இருக்கிறனால நான் இதை கட் பண்ணி ஒரே சைஸில் வந்து போடுறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உடனே பக்கத்தில் தண்ணி வச்சு அதில் வந்து நம்ம கத்திரிக்காய் பீசஸை ஆட் பண்ணிடலாம். உங்ககிட்ட எல்லாமே சின்ன கத்திரிக்காவாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரு கீரல் மட்டும் போட்டு நீங்கள் அப்படியே வந்து அந்த கத்திரிக்காவை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த சைஸில் நான் இன்றைக்கி எல்லா கத்திரிக்காவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்மளோட ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப்பு நிலக்கடலை எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. அப்புறம் இதுக்கு நான் 1 ஸ்பூன் புளி பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் புளி தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு சூடானதும் கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இதுக்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஆனியன் கொஞ்சம் குக் ஆகட்டும். அப்புறமா நம்ம 1 கை நிறைய கறி லீஃப் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கறி லீஃப் போட்டதும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். உடனே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த கத்திரிக்காயெல்லாம் இதில் சேர்த்து கொடுக்கலாம். இதை வந்து எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த கத்திரிக்காய் எல்லாமே இந்த ஆயில்லையே நல்லா குக் ஆகணும். இதுக்கு தேவையான சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து மூடி போட்டு வச்சுருங்க. 1-2 தடவை இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கத்திரிக்காய் நல்லா குக் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு இதையுமே வந்து நல்லா வேக விடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த ஆயிலே நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம எந்த தண்ணியுமே இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ மூடி எடுத்து பாருங்கள், நல்லா வந்து ஆயில் பிரிஞ்சு நம்மளோட வெஜிடபிள்ஸ், கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே நல்லா மேஷ்டாக வெந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த நேரம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலையே நான் 1 ஸ்பூனு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் மஞ்சள் தூள், டர்மெரிக் பவுடர் ஆட் பண்ணி இதை நல்லா இந்த ஆயிலையே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நம்மளோட இந்த கிரேவிக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு போட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கானெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த புளி பேஸ்ட்டை வந்து நான் இந்த நேரம் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட புளி தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வேர்க்கடலை பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. வேர்க்கடலை ஆட் பண்ணதுமே நம்மளோட ஆயில் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ ஆயில் இருந்தது இப்போ வந்து ஆயிலே தெரியலை. இது நல்லா வந்து ஓப்பன்லே இருந்து நல்லா வேக விடுங்க. இந்த வேர்க்கடலையோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா குக்காகி வரும்போது இதுலேருந்து ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். தேவைப்பட்டால் இந்த நேரம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொடுத்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் தொக்குலேருந்து நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வருது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா சில நேரம் வந்து அந்த கிரேவி அடியில் வந்து பிடிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்கான நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு, எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸி. ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது பிரியாணிக்கு மட்டும் கிடையாது, சப்பாத்தி,
ரைஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.